வெல்கம் டு ஆஞ்சநேய விலாஸ் எல்லோரும் சௌக்கியமாக இருக்கீங்களா இன்றைக்கி ஆஞ்சநேய விலாஸில் நம்ம வந்து அவல் வச்சு மிக்சர் ஒன்று பண்ண போகிறோம் இது வந்து நம்ம போகா ரெசிபி போன வாரம் பார்த்தோம் இல்லையா அதில் மேலே டாப்பிங்க்கு யூஸ் பண்ண போகிறோம் இது அப்படியே ஸ்நாக்ஸ் மாதிரியும் சாப்பிடலாம் ரொம்ப ஈஸியாக பண்ணக்கூடிய ரெசிபி இது நீங்கள் நம்ம சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நான் புது வீடியோ போட்ட உடனுக்கு உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும் செய்ய தேவையான பொருட்கள்லாம் லிஸ்ட்டில் கொடுத்துருக்கேன் கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுக்குறேன் பார்த்துக்கோங்க முதல்ல ஒரு இலுப்புச் சட்டியை சூடாக்கிட்டு அதில் எண்ணெய் விட்டுப்போம் எண்ணெய் நல்லா காஞ்சதும் கருவேப்பிலை போட்டுப்போம் கருவேப்பிலையே நல்லா வறுத்துப்போம் அதில் உள்ள ஈரப்பதம் போகிற அளவு வறுத்துக்கணும் இப்போ ஈரப்பதம் போயாச்சு இதில் வேர்க்கடலை சேர்த்துப்போம் இது வறுத்த வேர்க்கடலை தான் அதனால் லைட்டாக கொஞ்சம் நேரம் வறுத்தா போதும் இப்போ இதுக்கு தேவையான அளவு மஞ்சள் பொடி உப்பு மிளகாப்பொடி இதையும் சேர்த்துக்கணும் இது வந்து தனி பொடி இதை லைட்டாக ஒரு கிண்டு கிண்டிட்டு உடனேயே அவல் சேர்த்துறணும் எவ்வளோ அவல் சேர்க்குறோமோ அதை ரெண்டு பேட்சாவோ மூணு பேட்சாகவோ சேர்க்கணும் அப்போ தான் வந்து எல்லா இடத்துலையும் இந்த பொடி மஞ்சள் பொடி உப்பெல்லாம் கலக்கும் இப்போ நான் ஒரு கப்பு எடுத்திருக்கேன் அதில் பாதி கப்பு முதல்ல போட்டேன் மீதி கப்பு இப்போ சேர்த்துக்கிறேன் இதை நல்லா கலந்து விட்டுப்போம் அவல் ஆகணும் இப்போ இது கூடயே நம்மளுக்கு கொஞ்சம் பொறிக்கடலை சேர்க்கணும் அது ஏற்கனவே வருத்ததுங்கிறதுனால இதை இறக்கிட்டு மேலே சேர்த்துக்கலாம் இப்போ நம்மளுக்கு சுவையான அவல் மிக்சர் தயார் இதை அப்படியேவும் சாப்பிட்லாம் இல்லைன்னா நான் சொன்ன மாதிரி இந்த காந்தா போகா மேலே டாப்பிங் கொடுத்துட்டு அதுக்கு ஒரு தறி அதோட ரெசிபி அடுத்த வாரம் வருது அதையும் பார்த்துக்கோங்க அப்படியும் சர்வ் பண்ணலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோவை பற்றின உங்களோட ஃபீட்பேக்கையும் சஜஷன்ஸையும் கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்